என்ன பேசினாலும் சில திமுகக்காரவங்களுக்கு அதற்கான உணர்வு வரப்போதில்லை. இருந்தாலும் அவர்களுடைய உணர்வுகளுக்கு எழுப்பக்கூடிய தீனியை போட்டிருக்கக்கூடிய எனது அன்பு இளவல், இளைஞர் பாசறை மாநில பொறுப்பாளர் அன்பு தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்களுக்கும், உங்கள் அத்துணை பேருக்கும், தூரத்தில் நின்று பார்த்து கொண்டு கூடியிருக்கிறவர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், உளவுத்துறை நண்பர்களுக்கும், ஏன்னா அவங்கள சொல்லி ஆகணும், நம்ம பேசுகிறத சரியாக எழுதி கொடுக்கணும் பாருங்க. அதனால் உளவுத்துறை பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி துவங்குகிறேன். சென்ற வாரமே இந்த கரூர் மண்ணுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வரவேண்டிய ஒரு சூழல் இருந்தது. காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சில சிக்கல்கள்னால் வர முடியாமல் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் நன்மாறன் அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கிறார். அது மாதிரி தெரில, கரூருக்கு வந்த சோதனை என்னன்னு தெரில. திமுக மாவட்ட செயலாளரும் உள்ளே இருக்கிறாரு, அதிமுக மாவட்ட செயலாளரும் உள்ளே இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் இங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ புரிந்திருக்கணும் மக்களுக்கு, யார் மக்களுக்கானவர்கள் என்பது புரிந்திருக்கணும். ஏன்னா அடிப்படையாக நாம் சில விடயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த கரூர் மாநகரம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாநகரம். ஒரு காலத்தில் சிலப்பதிகாரம் சொல்லப்பட்டதிலிருந்து தொடங்கி ஆண்பொருணை என்று சொல்லக்கூடிய அமராவதி ஆற்றின் படுகையோரும், சேரன் செங்குட்டுவனின் தலைநகரமாக இருந்த வஞ்சி மாநகரம்தான் இந்த கரூர் மாநகரம் என்பதை நம் மக்கள் முதலில் அறியணும். ஏனால் வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் ஒருபோதும் வாழாது. அப்படித்தான் இன்னைக்கு நாம் இந்த நிலைமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய சகோதரர் நல்லான்னு சொன்னார், கோவை மாநகராட்சியின் வரவு செலவு கணக்கு திட்டத்தில் ஒரு தீயை அணைத்த 11 நாட்களில் 27 லட்சம் தேநீர் செலவு, அதாவது டீ வாங்கிய செலவு 27 லட்சம் என்று கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன நினைச்சிருக்கலாம், நான் தம்பிக்கு ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். அவங்க வந்து தண்ணி ஊற்றி அணைச்சா ஒரு வேலை அணையறதுக்கு லேட் ஆகும் என்பதற்காக பால் டிக்காசன் சீனி போட்ட டீயினால் ஊற்றி தீயை அணைத்து விடுவோம் என்று முயற்சி செய்திருக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் அப்படி, மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் இருக்கிறார் அல்லவா, நீங்கள் எப்படிப்பட்டவரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க. இன்றைக்கி செஸ் போர்டு விளாண்டுட்டுருக்கிறார், இன்றைக்கி விளாண்டுருக்கார். எனக்கு தெரிஞ்சு செஸ் போர்டு விளாடும் போது முன்னாடி இருக்கிற சிப்பாயை நகர்த்தணும், அப்புறம் தான் மந்திரியை நகர்த்த முடியும், அப்புறம் தான் குதிரையை நகர்த்த முடியும், அப்புறம் தான் யானையை நகர்த்த முடியும், அப்புறம் தான் ராணியை நகர்த்த முடியும், ராஜாவை நகர்த்த முடியும். இப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். சிப்பாயெல்லாம் அப்படியே இருக்கு, மந்திரி அடித்து கீழே வச்சுருக்காரு. அதை நம்பால் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருக்கியான். நாங்கள் என்ன சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, சரியான இந்த போட்டோகிராஃபர்ஸ் அவங்களெல்லாம் தயார் பண்ணி வைங்க. நீங்கள் எங்கே கோட்டையை விடுறீங்களோ அங்கே தான் ஓட்டையை போட்டு கொடுத்துட்றாங்க. இப்படிப்பட்ட ஆட்சிகளுக்கு நடுவில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கானதென்றால், மின் கட்டண உயர்வு ஆயிடுச்சு. என் தம்பி இடும்பாவனை கார்த்தி சொன்னது மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு மட்டும் ஒரு யூனிட் 4 ரூபாய்க்கும், அங்கே நின்று பார்க்குற 50 பேருக்கும் ஒரு யூனிட் 75 காசுமா கொடுக்குறாங்க. உங்களுக்கும் சேர்த்துமான போராட்டம் தானே இது. ஒருவர் பேசலையே, தமிழ்நாட்டில் ஒரு பொதுமக்கள் வீதிக்கு வந்து எங்களுக்கான மின் கட்டணம் ஏன் உயர்த்தப்பட்டது, தமிழ்நாட்டில் மின்துறையில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி உண்டா, கேட்டிருக்கிறோமா? எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நான் சென்ற வருடம் இதே கரூரில் வந்து பேசிய போது, நான் அவரை தூக்கி உள்ளே வைக்கணுன்ற எண்ணத்துலலாம் நான் பேசலனே, வச்சது கருணாநிதி, வச்சது ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் செய்த திருட்டிற்காக. ஆனால் நான் பேசியது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அவர் மதுத்துறைக்கு, குறிப்பாக மது விலக்குத்துறைன்றாங்க, நான் சொல்லுவேன் அது மதுத்துறை, மதுத்துறைக்கு வந்து மின்சாரத்துறைக்கு தலைமையேற்ற பிறகு அவர் அடித்த கொள்ளைகளினுடைய பட்டியலை தான் நம்ம போட்டோம். ஒரு துறையில், அதாவது அதிமுக காலகட்டத்தில் போக்குவரத்து துறையில் பண்ற திருட்டுக்கே இத்தனை வருஷம், இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட இத்தனை மாத காலம் அவர் உள்ளே இருக்கிறார். பாவங்க, அவருக்கு மூச்சு திணறல், மூச்சு திணறல். அவருக்கு மாஸ்க் கொடுத்து வச்சுருக்காங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டார், கர்ச்சிப்பை கொடுத்துருக்காங்க மூஞ்சி துடைக்கிறதுக்கு. இப்படி ஒரு சூழல் மொத்தமாகவே இது நாடகத்தின் பொருட்டாக நடந்து கொண்டு. இந்த மின்சாரத்துறை ஏன் கடனில் வந்தது, எதற்கு இந்த மின் கட்டண உயர்வு? அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கொய்யா பழத்தோடு வந்திருக்கேன். சில கொய்யாக்களுக்கு கொய்யா வச்சு தான் சொல்லணும். இந்த ஒரு கொய்யா எவ்வளவு? ஒரு குறிப்பிட்டீங்க, சந்தை இருக்கீங்க, நிறைய விற்பனையாளர் இருக்கீங்க, விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கீங்க, ஒரு கொய்யா பழம் வாங்கினா எவ்வளோக்கு வாங்கலாம்? ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கலாமா? 5 ரூபாய்க்கு ஒரு கொய்யா பழம் வாங்கலாம். ஒரு 10 கொய்யாப்பழம் வாங்குறீங்க, மொத்தமாக வாங்கினா, மொத்தமாக வாங்கினா என்ன சொல்லுவாங்க? விலையை குறைச்சி சொல்லுவாங்க. ஒரு கொய்யாப்பழம் 5 ரூபாங்க, 5 கொய்யாப்பழம் 20 ரூபாய்க்கு கொடுங்க. இதான யதார்த்தம், இதான வழக்கம். தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை என்ன சொல்லுதுன்னா,
200 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மின்சார கட்டணம் கூடுதல் கிடையாது. 200 யூனிட்டுக்கு மேலே, அதாவது 400 யூனிட் ஒரு கணக்கு, 200லேருந்து 300, 300லேருந்து 400, 400க்கு மேற்பட்டது, 400 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படும். என்றால் ஒரு தொழிற்சாலை கூடுதலான மின் உற்பத்தி மூலமாக வரக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்துகிறது என்றால் அவங்களுக்கு விலையை குறைக்கிறீங்க. ஆனால் ஒரு சாமானிய மக்கள் கூடுதலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கான மின்சாரம் கூட்டுவதற்கான காரணம் என்ன? மொத்தமாக வாங்கினா குறைச்சி தானே கொடுக்கணும், மொத்தமாக வாங்கினா ஏன் இங்கு விலை கூட்டப்படுகிறது என்ற கேள்விக்கு பதில் உண்டா? இல்லை. ஒரு பொருள் 1 ரூபாய்க்கு விற்றீங்க அப்படின்னா 10 பொருள் 10 ரூபாய்க்கு தானே விற்கணும். 10 பொருள் வாங்குறீங்க என்பதற்காகவே 20 ரூபாய் பணம் கொடுங்கள் என்று கேட்பது எவ்வளோ பெரிய சூறையாடுதல், எவ்வளோ பெரிய திருட்டு, எவ்வளோ பெரிய மொள்ள மாறித்தனம். திருடன்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருதுல, நாங்கள் மரியாதையாகவே சொல்கிறோம், திருடர் நீங்கள், மொள்ள மாறித்தனம் செய்யக்கூடியவர் நீங்கள், களவாணி பயர் நீங்கள், அப்படி தானே சொல்லணும், உங்களை மரியாதையாக சொல்லணும்ல. என்னென்ன பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மின்சாரத்துறை என்பது என்ன காரணத்திற்காக கட்டண உயர்வு அதிகமாக்கப்படுகிறது? அதுக்கு தான் கருணாநிதி சொன்னார், நீங்கள் வந்து கருணாநிதியினுடைய பேரை பேச்சை தயவு செஞ்சு கேளுங்க. மின் கட்டணம் கூடுகிறது என்று போராடுகிறவர்களே, அதனால தான் நான் மின்சாரத்தை நிப்பாட்டி வச்சுருக்கேன், கட்டணம் கூடாதுல்ல. ஒரு காலத்தில் அவர் அப்படித்தான் மின்வெட்டை கொண்டு வந்தார், இப்படித்தானே. இதைத்தான் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு, செழுமையான ஒரு வாழ்வுங்க, செழுமையான வாழ்வு. யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை, கடன் வாங்காத வாழ்க்கை, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நான் செலவு பண்ண தேவையில்லை, திருமண செலவு பெருசாக ஒன்றும் செலவு பண்ண தேவையில்லை, மருத்துவ செலவு பண்ண தேவையில்லை. ஏன் எல்லாவற்றையுமே ஐயா ஸ்டாலின் கொடுத்து விடுகிறார்? அப்படியா, அப்படித்தான் வாழ்றீங்களா? ஒரு பேருந்து நிலையம், ஒரு பெரிய கரூர் மாவட்டம், ஒரு மாவட்டத்தினுடைய தலைமையிடம் அப்படின்னு சொல்லணும். இந்த மாவட்டத்தில் ஒரு பேருந்து நிலையம் உள்ளூர் பிரச்சனைக்காக இடிக்கப்பட்டதுன்னு வச்சுப்போம், ஏன் கட்டலை, ஏன் இதுவரைக்கும் ஒழுங்குபடுத்தலை? வெயிலாக இருந்தாலும் நீங்கள் அந்த வெயிலில் நிற்கணும், மழையாக இருந்தாலும் நீங்கள் மழையில் நிற்கணும். அதுவும் குறிப்பாக பெண்கள் இரவு நேரமாக இருக்கட்டும், பகல் நேரமாக இருக்கட்டும், ஒரு கழிவறைக்கு போகணும் அப்படின்னா கழிவறை வசதிகள் கூட இல்லை. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு போக நாம் தொடங்கிட்டோம். இதுதான் இங்கே உண்மையிலேயே மக்களுக்கு ஏற்பட்டிருக்க இழப்பு என்னென்னா, எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள தொடங்கிட்டோம். எதையெல்லாம் சகித்துக்கொள்ள தொடங்கிட்டோம் தெரியுமா? ஒரு சினிமா டைலாக் இருக்கும், நீங்கள் ஒரு எங்கள் வீட்டு மண்ணை கூட அள்ளிட்டு போயிடலாம், எங்கள் வீட்டு பெண்ணை தொட முடியாது அப்படின்லாம். ஆனால் இன்றைக்கு இன்றைய தினம் பதியப்பட்ட பாலியல் ரீதியான வன்கொடுமை குற்றங்கள் எத்தனை, அதுவும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எத்தனை தெரியுமா? 100,000,000 வழக்குகள் இந்த ஒரு நாளில் பதிவாகுது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு கொலை, இந்த கரூரில் எதுக்கு கொலை பண்ணாங்க தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டாங்கன்னு ஒரு 20 வயசு பையனை கொண்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. எங்கள் ஊரில், எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் நாகப்பட்டினத்துக்கு பக்கத்து ஊர் பொய்கை நல்லூர், வீட்டுக்குள்ளே படுத்திருந்த ஒரு அம்மா, கணவர் இல்லை, 16 வயது பெண் குழந்தை, வீட்டுக்குள்ளே தூங்கி கொண்டிருந்தா, கதவை உடைச்சிட்டு ஒரு 27 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் அந்த பெண் பிள்ளைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க முயற்சி செய்திருக்கான். அதை தடுக்க சென்ற தாயை மிக கடுமையான முறையில் தாக்கி அவளை நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து பிறப்பு உறுப்பில் கம்பியால் தாக்கி சித்திராத பண்ணி நடைப்பணத்தை விட மோசமாக போட்டுட்டு போயிட்டான். வீட்டுக்குள்ள புகுந்து சாலையில் நடக்கல, பொது வெளியில நிக்கல, பொது இடங்கள்ல நிக்கல, எங்கேயும் போகல. இரவு 1 மணிக்கு, ஒரு காலத்துல காந்தி சொன்னாராம், என்றைக்கு ஒரு பெண் கழுத்து நிறைய நகைகளோடு பொது வெளியில் சுதந்திரமாக நடக்கிறாளோ அன்றைக்குத்தான் இந்த மண்ணுக்கான விடுதலை பெற்றதாக நான் கருதுவேன் என்று சொன்னாராம் காந்தி அவர்களே. போய் இம்புட்டு வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் சுதந்திரம் பெறல. வீட்டுக்குள்ள படுத்திருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனாலும் இது திராவிட மாடல் என்று பீத்திக் கொள்ளப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழல் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்க. நம் வீட்டிலும் பெண் பிள்ளைகள் இருக்கிறது, நாம் எந்த நம்பிக்கையில் இந்த தளத்தில் விட்டுவிட்டு செல்ல போகிறோம், எங்கே பாதுகாப்பாக இவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் இருக்கிறதா? வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு, படிக்க செல்லும் பெண்களுக்கு ஏதாவது ஒன்றை சொல்லுங்க. நான் வர்ற வழியில் பார்த்தேன், டாடா ஏசியில் வேலைக்கு போற ஆட்களை ஏற்றி கொண்டு போனாங்க, காவல்துறை தடுத்து நிறுத்துறாங்க. இது வந்து மனிதர்களை ஏற்றக்கூடிய வாகனம் அல்ல, அதனால எல்லாருக்கும் ஃபைன் போடுறார் காவல்துறை அதிகாரி. ஏங்க உங்களெல்லாம் விக்கிரவாண்டியில் காணவே இல்லை, விக்கிரவாண்டி மொத்த மக்களும் டாடா ஏசியில் தானே சுற்றினாங்க இந்த தேர்தலில், ஒருத்தர் மகேந்திரா வேனெல்லாம் பார்க்கவே இல்லை நான். இன்னோவா காரு, அதில் அரசியல்வாதிகள், அவர்கள் வீட்டு பெண்கள், மொத்தமாக எஜமானர்கள் என்று சொல்லி வாக்களித்து வெற்றி பெற செய்யக்கூடிய அந்த மக்கள் மொத்தம் பேரும் டாடா ஏசி, இந்த பெரிய அசோக் லைலாண்டு வண்டி, நீங்கள்லாம் விக்கிரவாண்டி பக்கம் வந்திருக்கணும். ஆ வணக்கண்ணே,
வருமானம் போச்சா? இது போன்ற வண்டிகளுக்கு மட்டும்தான் அங்கே செல்வ செழிப்போடு மக்களை ஏற்றிக்கொண்டு போனாங்க. ஒரு காவலர் கூட தடுத்து நிறுத்தி இது மக்களை ஏற்றக்கூடிய வாகனம் அல்ல, இதில் எப்படி நீங்கள் ஏற்றிக்கொண்டு போறீங்கன்னு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறதா விக்கிரவாண்டி தேர்தலில்? இல்லை தேர்தல் ஆணையம் தான் இதை பற்றி கண்டுகொண்டதா? வீதிக்கு வீதி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதை பேசியது? அறிவிச்சிருந்தவர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எங்கு பார்த்தாலும் எழுதி வச்சிருக்கிறாங்க திமுக பெண்களுக்கு பேருந்தை இலவசமாக வழங்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எத்தனை வீட்டில் பேருந்து நிற்குது? பெண்களுக்கு பேருந்தை இலவசமாக வழங்கியது, எழுதி திருத்தி எழுதுங்க. எங்க அண்ணா சுபவி இருக்கும் போதும் குளத்தூர் மணி இருக்கும் போதும் பேருந்து பயணம் என்றல்லவா எழுத வேண்டும்? பேருந்தே இலவசமாக கொடுத்தான்றீங்க. சரி, கொடுத்தீங்க, அது என்ன மாதிரியான பேருந்து? என் தம்பி சொன்னார், சீட் பெல்ட் போடலையே ஏன் அப்படின்னு பேருந்து ஓட்டுநர்கிட்ட கேட்கிறார். இங்கே போகிற எந்த வண்டியாவது எஃப்சி காட்டியிருக்கா இது வரைக்கும்? எப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு வாகனம் வச்சுருக்கீங்க, இந்த நான்கு சக்கர வாகனம், அது ஒரு டிராவல்ஸ் வண்டி, ஒரு போக்குவரத்து செய்யக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது, கமர்ஷியலாக வர்த்தக ரீதியான போக்குவரத்து வண்டியாக இருக்குது. அந்த வண்டிக்கு எஃப்சி காட்டலாம் நீங்கள் விடுவீங்களா? ஏன் இந்த அரசு பேருந்துக்கெல்லாம் எஃப்சி காட்டுறீங்களா? எஃப்சி காட்டினா அந்த வண்டியெல்லாம் இருக்குமா? முதல்ல இங்கே படி இல்லைங்க, ஆனால் ஏறி போகிறதுக்கு பஸ் இருக்குது. எங்கிட்டு ஏறுறது? ஒரு சில பிள்ளைங்க ஜம்ப் பண்ணி ஏறிடுதுன்னு வச்சுப்போம், ஒரு தப்பி தவறி அந்த பஸ்ஸில் ஐயா ஸ்டாலின் ஏற வர்றார். நிலைமை என்ன சிந்திச்சு பாருங்க, நிலைமை என்ன? படி இல்லாத பேருந்து, ஒரு ஒரு அந்த பேருந்துகள்லாம் எழுதி போட்டிருக்காங்க, படியில் பயணம் நொடியில் மரணம். இங்கே தான் படியே இல்லையே, எங்கேருந்து ஏறுறது? எந்த சலுகையாவது நீங்கள் மழை மட்டும் பெஞ்சு வரும்போது, நவம்பர் டிசம்பர் வரப்போகுது, மழை பெய்யும் போது பாருங்களேன், அம்புட்டு பேரும் கொடை எடுத்துகிட்டு போவாங்க அரசு பேருந்தில் பயணம் செய்கிறவங்க. ஏன் எங்கே பார்த்தாலும் ஒழுகும். இப்படி ஒரு பேருந்தை இலவசமாக கொடுத்து விட்டு அந்த கட்டணத்தை நீங்கள் எதிர்கொண்டு போய் வைப்பீங்க? நானே கடந்த 3 மாதமாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மின் கட்டணம் செலுத்துகிறோம்ல, அதில் முதல் மாதம் 750 ரூபா கட்டியிருக்கேன், 2வது மாதம் 1050 ரூபா கட்டியிருக்கேன், இந்த மாதம் 2500 ரூபா கட்டியிருக்கேன். நீங்கள்லாம் 1000 ரூபா பணம் வாங்குறதுக்கு எங்கள்கிட்டையும் சேர்த்து வாங்குறாங்க. ஒரு பக்கம் சாராய விற்பனை, இன்னொரு பக்கம் கட்டணங்கள் உயர்வு, இவ்வளவுதான். அறிவிச்சிறந்தவர்களை பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்கக்கூடிய இவர்கள் கல்லூரி கட்டணத்தை ஏன் ரத்து செய்யல? ஏன் ரத்து செய்யல? இன்னும் சொல்ல போனால் இது அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கணும், அது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தானே. தனியார் கல்வி நிலையங்களில் பயிலக்கூடிய பிள்ளைகளுக்கான கட்டணத்தை நாங்கள் செலுத்துகிறோம் என்று அரசு முன்வந்தால் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க தேவையில்லை. ஒரு மாதத்திற்கான வேலை வாய்ப்பை நீங்கள் பெண்களுக்கு உறுதி செய்து கொடுத்தால் இந்த 1000 ரூபாய் தேவையில்லை. நீங்கள் சாராய கடைகளை தடுத்து நிறுத்தி விட்டால் இந்த 1000 ரூபாய் தேவையில்லை. எவ்வளவு ஏமாற்று வேலை பாருங்க. தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் கடை, தெருவுக்கு தெரு சாராய கடை. ஒரு அரசு எதை நடத்தணும்? எதை நடத்தணும்? கல்வியை கொடுப்பது அரசு, மருத்துவத்தை கொடுப்பது அரசு, குடிநீரை கொடுப்பது அரசு, தார்மீகமாக மக்களுக்கான அடிப்படை தேவைகளை உறுதி செய்வது அரசு. இதுதானே அரசு. இங்கே அரசு என்ன செய்து கொண்டிருக்கு? சாராயம் விற்பனை செய்து கொண்டிருக்கு, கள்ளச்சாராயத்துக்கு துணை போய் கொண்டிருக்கு. உண்மையில் சொல்ல போனால் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க. சென்ற ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் எக்கியாருக்கு போன்ற பகுதியில் 22 பேர் இறந்து போனாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு, அதனுடைய மரணத்தினால. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரே நாளில் அனைத்து நிலை காவலர்களையும் அனுப்பி எங்கெல்லாம் கள்ளச்சாராயம் விற்கிறாங்களோ அந்த ஒரே நாளில் பிடிச்சாங்க. எங்கே விற்கிறாங்கன்னு இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? எப்படி கண்டுபிடிச்சாங்க? கரெக்டாக போயிருக்காங்க. இந்த முட்டுச்சந்தில் அவர் விற்பார், இந்த முட்டுச்சந்தில் கணேசன் விற்பார், அந்த முக்கில் பார்வதி விற்கும் அப்படின்னு போனீங்க. அதே போன்று கள்ளக்குறிச்சியினுடைய மரணம், கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்டோர்கள் கள்ளச்சாராயத்தை குடித்து இறந்து போனாங்க. ஓராண்டு திரும்புறதுக்குள்ளேயே ஒரு சம்பவம் நடந்து ஓராண்டு திரும்பறதுக்குள்ளேயே மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு மரணங்கள் நடக்குதுன்னா அதுக்கு 10 லட்சம் ரூபாயை கொடுத்து அப்படியே மொத்தமாக மூடிட்டீங்க. ஒரு ஆளுக்கு 10 லட்சம் மூடிட்டீங்க. அதுலேயும் பாருங்க, இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு அமைச்சர் பேசுறார். என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு கேட்டால், ஏன் கள்ளச்சாராயத்தை தேடி போறாங்க தெரியுமா? நாங்கள் ஊத்துற டாஸ்மார்க்ல கிக் இல்லைங்க. யார் நீர்வளத்துறை அமைச்சர் பேசுறார், துரைமுருகன் பேசுறார், அதுலேயும் கலப்படம் அவரே ஒத்துக்கிறார். டாஸ்மார்க்கில் கொடுக்கக்கூடிய அந்த மதுவில், அந்த பிராந்தி விஸ்கி குவார்ட்டரில் சரியான கிக் இல்லை. கிக்கு வேண்டும் என்பதற்காகவே கள்ளச்சாராயத்தை குடிக்க மது பிரியர்கள் போகிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், இவருக்கு எப்படி தெரியும் அதில் கிக் இருக்கு இல்லைன்னு?
இந்த கள்ளச்சாராயத்தில் கிக்கு இருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும்? ரெண்டு லோட்டா இறக்கியிருக்காரு. எனக்கு என்னமோ அந்த கண்ணுக்குட்டிக்கும் இவருக்கும் டைரக்ட் லிங்க் இருக்கிறதா நான் சந்தேகிக்கிறேன். இப்படித்தான் சூழல் இங்கே இருக்கிறது. அதை விட பெரும் கொடுமை, ஆக பெரியவர்களே, திமுகவுக்கு வாக்களித்த பெண்களே, உங்களுக்கெல்லாம் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், வரக்கூடிய தீபாவளி போனஸ் உங்களுக்கு வழங்க போகிறார் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள். என்ன தெரியுமா, நீங்கள் 180 ml ஒரு குவார்டர், 180 ml அதை வாங்கிட்டு முழுசாக கொடுக்கப்படணும், துயரப்படணும், வேதனைப்படுறார். 20 நிமிடத்திற்கு மேலே குடிகாரர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த 20 நிமிஷம் கிடச்சோடனே போய் வெட்டி முறிச்சிருவாங்க எல்லாத்தையும். ஏற்கனவே போதையில் போய் என்ன பண்ணுவியா? அதனால் காத்திருக்காங்க. அவர்களை காத்திருக்க வைக்காத பொருட்டு நாங்கள் 90 கொண்டு வரோம், கட்டிங் 90 ml பாட்டில் வரும். அதுலேயும் ஒரு மூஞ்சி போட்டு ஒரு பாட்டில் வருது. எனக்கு என்னமோ அந்த மூஞ்சை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. மூஞ்சி போட்டு பாட்டில், பாட்டிலுக்கு பேர் வீரன், குடிச்சிட்டு குப்புற கிடக்குறாங்க. பாட்டிலுக்கு பேர் வீரன். இந்த ஆட்சி அதிகாரத்தை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு தான் 12 பேர் இருக்காங்க இங்கே. 12 பேர் 12 பேரும் உட்காந்து புலம்புறாங்க, அழுகுறாங்க. நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலும் அவர்களை பேசிடக்கூடாது. ஒரு காலத்தில் மன்னர்கள் இருந்தாங்க. மன்னர்கள் எப்படிப்பட்டாங்க அப்படின்னா, நீங்கள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், சரியில்லைன்னு உங்கள் முன்னாடியே பாடுவாங்க. அதை பாட விட்டு வேடிக்கை பார்த்தார்கள் மன்னர்கள். எப்போ நான் என்ன சரியில்லைன்னு சொல்றியா, நான் நீதி வழங்கினது சரியில்லையா, நீ பாடு. அதை கூட எழுதி வைக்க தமிழுக்கும் தமிழனுக்கும் அன்று வாய்ப்பு இருந்தது. இன்று சொல்ல முடியுமா, இன்று பேசிட முடியுமான்னு கேட்குறேன். என்றைக்கோ வந்த பாட்டை ஒரு நாள் பாடிட்டா தூக்கி உள்ள வைக்கிறீங்க. என்றைக்கோ நீங்கள் செய்த தவறை எல்லாரும் கேட்குறீங்க. செத்து போயிட்டாருங்க, மரணித்து விட்டார், அவர் மடிந்து விட்டார், மாண்டு விட்டார், அவரை புதைச்சாச்சு. மீண்டும் அவரை பற்றி நீங்கள் எப்படி பேசுறீங்க? எங்களுடைய ஒட்டுமொத்த இழப்பிற்கும் ஒருவர் காரணம் என்றால் தோண்டி எடுத்து தான் பேசுவோம், தோண்டி எடுத்து தான் பேசுவோம். இந்த மண்ணில் கரூரில் ஒரு அம்மா வெற்றி பெற வச்சிங்க கடந்த நாடாளுமன்றத்தில், எங்கள் அக்கா ஜோதிமணி. போன தேர்தலில் போது பார்த்துருப்பீங்க, அதுக்கு பிறகு இந்த தேர்தலில் பார்த்துருப்பீங்க. இடையில ஒரு தொகுதியில் எங்கள் தொகுதிக்கு வராத ஆட்கள் நீங்கள் எதற்கு இங்கு வந்தீர்கள்? ஓட ஓட விரட்டப்பட்டவர் எப்படி வெற்றி பெற்றார், எப்படி வெற்றி பெற்றார்? எங்கள் ஐயா சொல்லிட்டு இருந்தார், இதுக்கெல்லாம் என்ன காரணம், வெறும் 1000 ரூபாய் தான் காரணம். எல்லாமே எங்கு தோன்றி எங்கு முடிகிறது அப்படின்னா, அந்த 1000 ரூபாயில் தான் தோன்றி 1000 ரூபாயில் தான் முடிகிறது. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், ஓட்டுக்கும் மாதம் 1000 ரூபாய் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா கூட கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆனால் ஒரே தடவையில் கொடுத்துட்றீங்க, 5 ஆண்டுகளுக்கு ஒரே ஒரு 1000 ரூபாய், அதற்கு 5 ஆண்டுகால் அடமானம். இந்த கரூர் மண்ணில் பாலாறு தேனாரும் ஓடுதா? காவிரியில் தண்ணி திறந்து விட முடியல. போன வாட்டியெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்காளிகள் போய் தேன்னாங்க தண்ணி திறந்து விட்டப்போ. வெள்ளி தட்டை தூக்கி போட்டாராம் பூவை தூக்கி போடும்போது. அதனால் இந்த ஆண்டு ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு 4 பேர் இறங்கியிருக்கிறதா செய்தி. 80 அடி 80 கன அடி வந்து விட்டாலே அந்த தண்ணீர், மேட்டூர் அணையில் 80 கன அடி வந்து விட்டாலே அந்த தண்ணீரை திறந்து விடணும். அப்போதான் அது கடைசி கடைகோடி வரை, கடைமடை பகுதி வரை போய் சென்றடையும் அப்படின்னு. ஆனால் 120 கன அடி வந்தால் மட்டும்தான் திறப்பேன் அப்படின்னு வச்சுட்டு இருந்து இன்னைக்கு எந்த ஞானம் கொட்டுச்சா என்னன்னு தெரியல. இன்னைக்கு 3 மணிக்கு திறந்து விடுறேன்னு திறந்து விட்டீங்க. அதனாலே 3 பேர் இறங்கியிருக்கிறாங்க. எங்கேயாவது தட்டாவது குண்டானாவது ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு இறங்கியிருக்காங்க. ஒரு நீர்த்தேக்கம் என்பது எங்கிருந்தோ ஒரு மாநிலம் தண்ணியை கொடுத்தால் அதை மட்டும்தான் வாங்கி இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் பயன்படுத்த முடியுமா? எந்த மாநிலத்திலாவது இத்தனை ஆறுகளுடைய வளங்கொழிக்கின்ற ஆறுகள் இருக்கிறதா? அதை வைத்துக் கொண்டும் நாம் பஞ்சப்பாட்டு பயணப்பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நிர்வாகம் சரியில்லை என்றுதானே அர்த்தம். இப்போ வரைக்கும் என்ன கேட்டாலும் சரி, காவிரி தண்ணி தரல, காவிரியில் தண்ணி தரல, அவன் தான் தரமாட்டான். எப்படி தருவான் அவனுக்கு? அது ஒட்டுமொத்த மாநிலத்தின் பிரச்சனை. ஏன் நீங்கள் பரப்புரைக்கு போகும்போது உட்காந்து பேசலையா? இப்போ தண்ணி குடிப்பியா மாட்டியாப்பா, நான் வேற இங்கே வந்து உனக்காக பேசுகிறேன் அப்படி நீங்கள் பேசுவீங்களா மாட்டிங்களா? போனோன்னு பெட்டியை வாங்கிட்டு பேசி முடிச்சுட்டு ஓடியாந்துருவீங்களா? இங்கே ஒரு கூட்டணி கட்சிகளிடம் இருந்து கூட உங்களால் இந்த தண்ணீரை பெற்றுத்தர முடியவில்லை என்றால் உங்களுக்கான எதிர்நோக்கம் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து உங்களால் எதை பெற முடியும் என்றால் எதுக்கு இந்த மாநிலத்தில் உங்களுக்கான ஆட்சி? ஒட்டுமொத்தமாக அரசு என்பது இந்த மக்களுக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய அரசாகத்தான் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ளவே இல்லை, நமக்குத்தான் தெரியலையே. சாலை கேட்பது நம்மளுடைய, சாலை வேண்டுவது நம்மளுடைய அடிப்படை உரிமை, தண்ணீர் வேண்டுவது நம்மளுடைய அடிப்படை உரிமை, மருத்துவம் நமது அடிப்படை உரிமை. ஆனால் என்ன செய்யணும்,
இப்போ வரைக்கும் பள்ளிக்கூடத்துலேருந்தே தொடங்கிடுறாங்க. பள்ளிக்கூடத்துலேருந்தே நீங்கள் ஒரு வேண்டுதல் கடிதம் எழுதுங்களே, ஒரு அரசு, ஒரு விஏஓ, கிராம நிர்வாக அலுவலர், எனக்கு ஒரு சாதி சான்றிதழ் வேணும். அவர் எதுக்கு அங்கே உட்கார்ந்துருக்காரு? எனக்கு சாதி சான்றிதழ் வழங்குவதற்காக, அல்லது எனக்கான பிறப்பு சான்று வழங்குவதற்காக உட்கார்ந்துருக்கிறார், அல்லது என்னுடைய தகவலை பதிந்து கொள்வதற்காக அவர் உட்கார்ந்துருக்கிறார். யார் சம்பளம் கொடுக்குறா? என்னுடைய வரிப்பணத்தில் தான் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அவர் யாருக்கான வேலையால்? எனக்கான வேலையால் தான். ஆனால் உண்மையிலே என்ன பண்ணுறோம்? ஒரு கடிதம் எழுதுவோம், மரியாதைக்குரிய கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு எனக்கான சாதி சான்று வழங்குவதால் தாங்கள் தயவு கூர்ந்து எனக்கு சாதி சான்று வழங்கும்படி மிக தாழ்மையுடனும் பணிவன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். எழுதுறோமா? யாருக்கு தாழ்மையுடன் எழுதுவது? ஏன் நீங்கள் தாழ்மையுடன் எழுத வேண்டும்? யாராவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்களிடம் கெஞ்சு கூத்தாடி எனக்கு ரெண்டு தோசை சொட்டு கொடுக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்போமா? அப்படி கேட்பதுதான் இந்த வட்டாட்சியரிடத்தில், இந்த மாவட்ட ஆட்சியரிடத்தில் நாம் போய் பணிவன்போடு தாழ்மையுடன் கேட்பது. உங்களுக்கான பணியாளர், எனக்கு இதை செய்து கொடுங்கள், எனது ஆவணம் சரியா இருக்கான்னு பார்த்துக்க, எனக்கு இதை செய்து கொடுங்கள் என்றுதான் நம்ம கேட்கணும். ஆனால் மரபிலேயே, தொடக்கத்திலேயே நமக்கு இந்த மனப்பாங்கை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. இது பள்ளிக்கூடத்திலிருந்தே தொடங்கும். அவர் நம் பணிந்து கேட்பது, அவர் துணிந்து கொடுப்பது, இதுதான் அரசினுடைய நிர்வாகமாக மாறிடுச்சு. நீங்க போய் கேட்ட முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கேள்வி கேட்ட முடியுமா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை போய் கேள்வி கேட்ட முடியுமா? ஏதாவது நாம் பேசிவிட முடியுமா? இந்த மண்ணில் எதை வைத்து நம்ம வாழப்போகிறோம்? இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. மணல் கொள்ளை ஒரு பக்கம், மலைகள் கொள்ளை ஒரு பக்கம், கடல் கொள்ளை ஒரு பக்கம், அழிவுகரமான திட்டங்கள் ஒரு பக்கம். சிந்திச்சு பாருங்க, இந்த இடத்துல மின்கட்டண உயர்வு, ஆனால் 13 நிலக்கரி சார்ந்த மின் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. 20 கிலோமீட்டருக்கு கடற்கரை ஓரங்களில் பழவேற்காட்டிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரை 20 கிலோமீட்டருக்கு ஒரு அனல் மின் நிலையம், நிலக்கரியினால் உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையம், 2 அணுமின் நிலையம் இங்கே தான் இருக்கு, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆனாலும் இங்கே மின் தட்டுப்பாடு வருகிறது. ஒரு MOU சைன் பண்ணுறாங்க, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு, மின்சாரத்துறையும் இந்த மின் உற்பத்தியை தயாரிக்கின்ற நிறுவனமும் ஒரு கணக்கீடு வச்சு அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம் தெரியுமா? ஒரு யூனிட் மின்சாரம் 4.5 ரூபாய்க்கு வாங்குவதாக ஒப்பந்தம். ஆனால் உண்மையிலேயே ஒரு அரசு நேர்மையாக ஒரு மின்சாரத்தை தாங்களாகவே தயாரித்திருந்தால் 1.75 ரூபாய்க்கே தயாரித்திருக்க முடியும். நீங்க நிலம் கொடுத்து, நீங்க மின்சாரம் கொடுத்து, நீங்க தண்ணீர் கொடுத்து, நீங்கள் கழிவுகளை கொட்ட கடல் கொடுத்து, நீங்கள் வேலையாட்கள் கொடுத்து ஒரு யூனிட்டை 4.5 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கார் பாருங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் இருந்த அந்த கொஞ்ச காலத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்காரு. பக்கத்தில் இருக்கிற மாநிலம், ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், தொகை சரியா நினைவில் இல்லை, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பக்கத்தில் இருக்கிற மாநிலம் 4.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மின் கோபுரம் கட்டுவதற்கான ஒரு வேலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இவர் 9 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 14 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கக்கூடிய அந்த மின் உபகரணம் இவர் 28 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். எங்கிருந்து இதற்கான கொட்டேஷன் சொல்லக்கூடிய அந்த விடயத்தை எங்கிருந்து வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்காங்க பாருங்க, எங்கள் ஊர்லலாம் ஏதாச்சும் நம்ம தவறாக பண்ணிட்டோம்னா மூளைக்கட்ட முட்டாப்பாயல்கிட்ட போய் யோசனை கேட்டேன்னு கேட்பாங்க, அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் வாங்கியிருக்கிறீங்க, 3 கொட்டேஷன் வாங்கி, 3 கொட்டேஷன் வாங்கணும், அந்த 3 கொட்டேஷன் வாங்கி அதில் எது குறைவாக இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும், இதுதான் ஒப்பந்த அடிப்படை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, 1 கொட்டேஷன் 14,07,701 வச்சுக்கோங்க, அதே கொட்டேஷன் 14,07,002, இன்னொரு கொட்டேஷன் 14,07,003 சொல்லி வச்சுட்டு எழுதி கொடுத்துட்டு அதில் ஒப்பந்தம் யாருக்கு வழங்கப்பட்டு தெரியுமா? அந்த 14,07,003 கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவருக்கு ஒப்பந்தம். ஏன்னா அது இவரோட சொந்தக்காரர், இவரோட மச்சாங்கார், இவரோட சாதிக்காரர், இதான் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை ஒரு தனியார் நிறுவனம் எடுத்துட்டாங்க, மொத்தமாக உருவிட்டாங்க. இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தது யாரு? எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி கூட இருந்தவர் தான் கொடுத்துட்டார். இது ஒரு பக்கம். இன்னொன்று, மதுவிலக்கு துறையில் இருந்தார் பாருங்க, டாஸ்மார்க் பிரிவில் சாராயம் விற்கிறதுக்காக. இந்த எங்கள் மரியாதைக்குரிய தம்பி நல்லான்னு சொன்னார், சாராயம் விற்றது, கஞ்சா விற்றது உதயநிதி ஸ்டாலின் தான். எனக்கு உண்மையில் இப்போ ஒரு கற்பனை ஓடிச்சு, ஒரு முட்டு சந்து, ஒரு பழைய கிழிஞ்ச கைலி, ஒரு பனிய கழுத்தில் ஒரு சிவப்பு துண்டு, ஒரு புளிய மரத்துக்கு பின்னாடி நிற்க உட்காந்து இவர் வித்தா எப்படி இருக்கும்? தம்பி ஒரு வேளை தப்பாக சொல்கிறாரோ? உண்மையில் தோணுச்சு, கற்பனை தம்பி, அது தோணுச்சு. இல்லைங்கிறீங்களா?
சின்ன லெவலில் விற்கிறவங்க இப்படி, இவங்களோட பாஸ் பெரிய லெவலில் விற்கிறவர் கோட் ஷூட் போட்டு விற்கலாம். நீங்கள் சொன்னதே எனக்கு கற்பனை அங்கே போச்சு, அதனால நான் அப்படி சொன்னேன். இல்லை உண்மையாகவே இந்த மது விளக்கு துறையில் இருக்கும்போது, அதையும் குறிப்பாக கேளுங்க, ஒரே நாளில் பத்திரப்பதிவு செய்த வண்டி மட்டும், அதாவது பதிவு செய்த வண்டி மட்டும் எங்கேயாவது நடந்துருமா? ஒரு நாளில் ஒரு காரை வாங்கிட்டு போய் இன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கே எடுத்துகிட்டு வந்த வரலாறு நம்மள்கிட்ட உண்டா? ஒரு லாரி இன்றைக்கு கொண்டு போனால் அது மூணு தடவை இன்ஸ்பெக்டர் ஆய்வு பண்ணுவார், நாளைக்கு வாங்க நாளன்னைக்கு வாங்க, முக்கியமான பேப்பர் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வர சொல்லி அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு அது ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகிடும். ஒரே நாளில் 38 லாரிக்கு பதிவு கொடுத்துருக்காங்க, ஒரே நாளில் மொத்தமாக 245 வண்டி அவரோட வண்டி. அதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த அதிகாரி கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கிறார், ஒரே நம்பரை போட்டு கொடுக்காம மொத்த வண்டிக்கு ஒரே நம்பரையும் போட்டு கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்க, சோழி முடிஞ்சிருக்கும். போட்டு ஒரே வண்டி, அந்த வண்டி முழுக்க அதுதான் கான்ட்ராக்ட் வண்டி, இந்த மது பெட்டிகளை டாஸ்மார்க்கோட பாட்டில் பெட்டிகளை எடுத்துகிட்டு போகிறது. இதில் என்ன பண்ணிவிட்டாங்க, இந்த அட்டை பாக்ஸை இறக்கி ஏற்றி வைக்கிறாங்க பாருங்க. எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜியினுடைய உறவினர்கள்லாம் யோசிப்பாங்க, இவ்வளவு டீப்பாக இந்த பிள்ளை எங்கேருந்து தகவல் எடுத்திருக்கு, ஆதாரம் இருக்கு ராஜா வச்சுருக்கேன். இப்போ இதை வெளியிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடுத்து 4 வருஷம் கண்டிப்பாக 4 இயர்ஸ் வெளியிடணுமா வேண்டாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அந்த அட்டை பாக்ஸ் இறக்குறாங்கல்ல, அது இறக்கும்போது அதில் ஏற்றி வைக்கிறவங்களுக்கு 10 ரூபா, இறக்கி வைக்கிறதுக்கு 10 ரூபா. இப்படி ஒரு அதாவது உள்ளீடாக அடிப்படையாக, அதாவது ஒரு அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் ஒரு வாய்மொழியாக ஏற்றி வைக்கிறது இறக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டார், 1 10 ரூபா தான், ஏற்றி இறக்கிறதுக்கு 10 ரூபா, இதுதான் உண்மை யதார்த்தம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுவதற்கு 10 ரூபா, இறக்கிறதுக்கு 10 ரூபா. இது இல்லாமல் அங்கே நீங்கள் பெட்டி இறக்கி விற்பனை செய்கிறீங்களே அதில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. அதனாலவே இவர் செல்லமாக 10 ரூபா பாலாஜி என்று அழைக்கப்பட்டார் தமிழ்நாட்டு மக்களால். உண்மையிலே என்னவா அழைச்சிருக்கணும், 30 ரூபீஸ் பாலாஜி என்று அழைச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்றால், இவரோட ஐடியாவினுடைய விஸ்தீகாரணத்தை தான் இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள், 10 ரூபாய் என்றால் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு ஒரு குவாட்டர் குடிக்கிறாங்க, ஒன்னொன்றுக்கும் 10 ரூபா ஒரு நாளைக்கு இவருக்கு வந்திருக்கு. அப்படி பார்த்தால் எங்கள் ஐயா ஸ்டாலினை விட பணக்காரர் இவர் தான். சிந்திச்சு பாருங்கள், இப்பயும் எங்கள் அண்ணன் முத்துசாமி தற்போது மது விலக்குத்துறை அமைச்சராக இருக்கிறே வருத்தப்படுறார். ஏன் தெரியுமா, எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி உடனடியாக நலம் பெற்று வரணும் நான் சத்தியமாக நினைக்கிறேன், உண்மையிலே நினைக்கிறேன். அது மனித இயல்பு, அவர் உடல் நலம் பெற்று எந்த குறையும் இல்லாமல் உண்மையிலேயே வரணும். ஏன்னா இந்த டெக்னிக் தெரியல முத்துசாமி அண்ணனுக்கு இந்த டெக்னிக் தெரில. 10 ரூபீஸா 30 ரூபீஸான்னு குழம்பி போய் நிற்கிறார், மறைச்சிட்டாங்க அவர்கிட்ட எல்லாத்தையும். அதனால் இப்போ அவர் வந்தால் தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு மொத்த கட்சியும் இருக்குது. 2026 தேர்தல் எல்லாமே எதை எதிர்நோக்கி இருக்கிறது, எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி வருகையை எதிர்நோக்கித்தான் இருக்குது. ஏன்னா வஉசி பாருங்க, சொந்த காசில் கப்பல்லாம் கட்டி அதை நாட்டின் விடுதலைக்காக விற்றுவிட்டு தெருவில் நின்றுட்டு செயலுக்கு போய் செக் இழுத்துட்டு வர்றார் பாருங்க, மொத்த திமுகவும் எதிர்பார்த்துருக்கு. இந்த மாதிரியான போக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு காலத்தில் பாட்டில் விற்றாங்க, இப்போ வாங்குறாங்க. என்னென்னா நீங்கள் ஒரு குடிச்சிட்டு ஒரு பாட்டில் திருப்பி கொடுத்தீங்கன்னா 10 ரூபா தர்றாங்க. ஒரு நாடு எதை விற்கிறது எதை வாங்குகிறது என்று நீங்கள் பாருங்கள், 10 ரூபா திருப்பி தர்றாங்க. என்ன காரணம் கேட்டால், அதுலேயும் எங்கள் ஊர்லலாம் சில பேர் இருக்காங்க, நம்ம ஏன் இப்போ வந்து 15வது நாள் ஒரு பாட்டில் போய் வாங்கணும், 15 நாள் பாட்டில் சேர்த்து வைக்கிறாங்க, 10 ரூபாயை வாங்கினா செலவாயிரும்ல, 15 நாள் பாட்டில் சேர்த்து வச்சு 16வது நாள் அதை கொடுத்துட்டு ஒரு குவாட்டர் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்களே, நீங்கள் இப்படின்னா நாங்கள் அப்படி. ஏன்னா ஸ்டாலின் அரசின் கீழ் நம்ம வாழ்கிறோம்ல, புத்தி நமக்கு எப்படி போகும், அப்படி தானே போகும். என்னடா நடக்குது நாட்டில், என்ன நடக்குது? ஒரு செல்வ செழிப்பாக மக்கள் வாழ்கிறாங்களான்றது இன்னொரு பக்கம், கடன் இல்லாத வாழ்கிறாங்களா அடுத்த பக்கம். அது எங்கள் தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சுனாமி குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் வசிக்கிறேன், அதில் ஏ பிளாக்கு பி பிளாக்குன்னு இசட்டு பிளாக் வரைக்கும் எங்களுக்கு வீட்டு இது இருக்குது. காலையில் எந்திரிச்சு போனாலும் சரி, சாயந்தரமாக நீங்கள் தெருக்கு பக்கம் கடந்தாலும் சரி, ஏ பிளாக்கில் 3 ஆஃபீஸர் பைக்கோட, பி பிளாக்கில் 3 ஆஃபீஸர், இசட் பிளாக்கில் 2 பேர், ஒய் பிளாக்கில் 4 பேர், எல்லாரும் ஒரு பெரிய ஐடி கார்டு கையில், ஒரு நோட்டு புஸ்தகம், ஒரு பைக்கு. என்ன வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க, எல்லாரும் எக்யூப்டாஸு, கிராம வீடியல், சமஸ்தா, குமஸ்தா, எல்என்டி, இன்னும் என்னென்ன எழவு பேர் வாயிலே வரல, கிராம வீடியல் மொத்த டீமும் அங்கே தான் வந்து இறங்கிது.
என்னங்க பண்றீங்க, எதுக்குங்க இவ்வளவு கடன் வாங்குறீங்க? அவங்க கொடுக்கறாங்க, நாங்க வாங்குறோம். அவரை கூப்பிட்டு ஏங்க இப்படி இப்ப மக்களை கூப்பிட்டு கடனாளி ஆக்குறீங்க? அவங்க கேட்கறாங்க, நாங்க கொடுக்கறோம். ஒட்டுமொத்தமாக கடனாளிகள் யாராவது ஒருத்தர் ஒரு அடிப்படையான குடும்பத்திலேருந்து வந்தவன், நான் கடனே இல்லைங்க, நான் இந்த எக்கிப்டாஸ் கிராமப்படியெல்லாம் லோனே எடுக்கிறது கிடையாதுங்க, அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்க, எனக்கு வேலை கிடைக்குதுங்க, வேலைக்கேற்ற சம்பளம் இருக்குங்க, நான் வாங்கின காசு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு பெண்கள் அடிப்படையாக கூலி வேலைக்கு போக முடியவில்லை என்றால் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது என்ற சூழல் தான் இருக்கிறது. படிச்சுட்டு வெளியில் வர்ற அவங்க பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, உழைப்பை மொத்தமாக உறிஞ்சி படிக்க வைக்கிறீங்க, சொந்த நாட்டில் கடன் வாங்கித்தான் படிக்க வேண்டும் என்ற கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். படிக்க வைக்கிறீங்க, படிச்சுட்டு வந்தவொடனே அந்த பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருதா? தெருவங்கும் கஞ்சாங்க. இப்போ நான் போய் அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்கிறேன், சார் இங்கே ஊரெல்லாம் கஞ்சா விற்கிது சார், அந்த கஞ்சாவோட கொடுமை தான் சார் அந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு அவலை நடந்திருக்கு, அது என்னன்னு பாருங்கள் சார் அப்படின்ற. எங்கே விற்கிதுன்னு என்ன கேட்குறேன், எங்கே விற்கிதுன்னு சொன்னீங்கன்னா உடனே நான் காவல்துறை அனுப்பிடுவேன். பேசாமல் அந்த காவல்துறை டிஷர்ட்டை அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் போயிட்டு நான் கண்டுபிடிச்சிருவோம்ல. ஏன்னா எங்கே விற்கிதுன்னு தான் ஊரே சொல்லுதே, ஆனால் காவல்துறைக்கு மட்டும் தெரியாது. உலக ரகசியம் தெரியவே தெரியாது. உளவுத்துறைக்கு மரியாதைக்குரிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். சொன்னாங்க தெரியுமா ஒரு வார்த்தை, உளவுத்துறை எச்சரித்தது என்னென்னு, உங்களை கொல்ல போகிறாங்கன்னு. சரிங்க, நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? நாங்கள் சொல்லிட்டோம்ல, சொல்கிறது மட்டும்தான் எங்கள் கடமை. அவரு தான் அவரை காப்பாற்றிக்கணும், அவரு தான் இனிமேல் போலீஸ் ஃபோர்ஸை உருவாக்கி வாசலில் நிற்க வச்சுக்கணும், எங்கே போனாலும் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு மாநில தலைவருக்கு அடிப்படையாக கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை ஏன் தமிழக அரசு உறுதி செய்யலை? இன்றைக்கு ஊரெங்கும் கொலை. இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் அதிமுகவினுடைய பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதைவிட உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர் இங்கே நாகர்கோவில் பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கரூரில் ஒரு கொலை நடந்திருக்கிறது. இன்றைய தினம் ஒரு பாமக பிரமுகர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்சியில நாம் தமிழர் கட்சிக்காரர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். என்னங்க நடக்குது நாட்டில்? திமுகவினுடைய பிரமுகர்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. அதுக்காவது நீங்க பொங்கி இருக்கணும்ல, ஏன்னா உங்களுக்காக கொடி பிடிக்கிறாங்க, கோஷம் போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த நாட்டை ஆண்டு இருந்தால் இது போன்ற நிலைகள் வந்திருக்குமா? என் தம்பி இடும்பாவன கார்த்தி சொன்னது போன்று கத்தார், ஓமன், சவுதி அரேபியாவில் ஏன் தெரியுமா எல்லா மக்களுக்குமான அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்கிறது? அந்த மண்ணினுடைய மகன் ஆண்டு கொண்டிருக்கிறான், அந்த மண்ணினுடைய வளத்தையும் நிலத்தையும் பாதுகாக்க வேண்டும். இது என் மக்கள், என் உரிமை, என் மண்ணுன்னு அவனுக்கு தெரியும். இங்க அப்படியா? இவ்வளோ பேர் இருக்கீங்க, நான் வரும்போதெல்லாம் பார்க்கறேன், ஒரு ஒரு சாதிக்கும் ஒரு ஒரு கட் அவுட்டு, ஒரு ஒரு சாதிக்கும் ஒரு வளையம். இது பறையர் சமூகத்தின் வாழிடம், இது தேவேந்திர குல வேளாளர், இது செட்டியார், இது முதலியார், இது கோனார், இது தேவர், இது தேவேந்திரர், எல்லாம் எழுதி வச்சுக்கிறீங்கல்ல. இங்க உங்களை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் எந்த உங்களுடைய எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களா, பூர்வகுடிகளா? இந்த மண்ணுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் தான் மலை வளம் கொள்ளை போவதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, மண் வளம் கொள்ளை போவதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யாராவது சொந்த தாய்மொழியை விலைக்கு விற்பானா? அப்படித்தான் இங்க ஆட்சி மணலை விற்று கொண்டிருப்பது. இதை பற்றி என்றைக்காவது இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட்டது உண்டா? அவர்களுக்கு தேவை பணம். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், எவ்வளவு பணம் தான் உங்களுக்கு தேவை? ஒரு தனி மனிதனுக்கு, உங்கள் வாழ்நாளுக்கு, உங்களுக்கு, உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு எத்தனை பணம் தான் தேவை? எவ்வளவுதான் தேவை? ஒரு 100 கோடி கொடுத்தா போதுமா? 200 கோடி, ஒரு 500 கோடி, 1000 கோடி உங்கள் ஒரு குடும்பத்துக்கு வைத்துக் கொள்ளுங்களேன். எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ஒரு 1000 கோடி வச்சுக்கோங்க, எங்க அண்ணன் விஜயபாஸ்கர் வீட்டுக்கு ஒரு 1000 கோடி வச்சுக்கோங்க, ஐயா ஸ்டாலின் வீட்டுக்கு ஒரு 1000 கோடி வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் 2 பேர் இருக்காங்க 2000 கோடி வச்சுக்கோங்க, 3 பேர் இருக்காங்க அக்கா கனிமொழி 3000 கோடி வச்சுக்கோங்க, இன்னும் யார் யார் இருக்காங்களோ அத்தனை கோடி வச்சுக்கோங்க. மீதமுள்ள பணத்தையாவது தமிழக மக்களிடம் திருப்பி கொடுங்களே, திருப்பி கொடுங்களே. இந்த 1000 கோடியை தாண்டி நீங்கள் என்னங்க செலவு பண்ண போறீங்க? 3 வேளைக்கும் பணத்தை வறுத்து திங்க போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? இன்ப சுற்றுலா வெளிநாட்டுக்கு போக போறீங்களா? போதுமே உங்கள் தலைமுறைக்கு, 4-5 தலைமுறைக்கும் இந்த 1000 கோடி சொத்துக்கள் போதுமே. இருந்தும் ஏன் எங்களுடைய மலையை வைக்கிறீங்க? உங்கள் பேர பிள்ளைகளும் காற்று இல்லாமல் கஷ்டப்படுமே, ஏன் மரங்களை வெட்டுறீங்க? ஏன் மணலை கொள்ளையடிக்கிறீங்க? ஏன் ஆற்றை திருடுகிறீர்கள்? அறிவு சிறந்தவர்களை சிந்தித்து பாருங்க. ஐயா காமராசருக்கு பிறகு இவர்கள் வெட்டிய குளங்கள், இவர்கள் வெட்டிய கம்மாய்கள், ஏந்தல்கள், ஏரிகள், என்ன செஞ்சிருக்கிறாங்க இது வரைக்கும்? ஒரு நீர்நிலைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் சொல்லுங்க. கடலூர் மாவட்டத்தில் மக்கள் கஷ்டப்பட்டு போறாங்க, எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம் வேண்டாம்னு.
ஆனா ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சருக்கான பணம் 100 கோடி ரூபாய் வேண்டும் என்பதற்காகவே அறிவால் முக்குன்ற ஒரு திட்டத்துக்கு இப்ப அனுமதி கொடுத்திருக்காங்க. இங்க யார் போய் போராடணும்? நாங்க தான் போய் போராடணும். மணல் கொள்ளை நடக்குதா? நாங்க தான் போய் போராடணும். மலையை உடைக்கிற நாகர்கோவில் நாங்க தான் போய் போராடணும். ஆனா ஓட்டு யாருக்குங்க போடுங்க? அது திமுகவுக்கு, அண்ணா திமுகவுக்கு தான். எங்க திருடன் கையில சாவியை கொடுத்துட்டு எங்களை அதை கண்டுபிடித்துக் கொடுங்கள் என்றால் எப்படி முடியும்? ஏன் இங்க வந்து போராடுறோம்? ஒண்ணுதாங்க, ஒரு நல்லவன் நல்ல விஷயத்தை தனியே செய்தால் அவன் தண்டிக்கப்படுகிறான், ஒரு கெட்டவன் கூட்டாக சேர்ந்து கெட்ட விஷயத்தை செய்தால் அவன் பாராட்டப்படுகிறான். இதுதான் இங்க உலகம். இங்க நடிப்பவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் தான், உழைப்பவர்கள் எல்லாம் ஒதுத்து ஓரந்தள்ளப்படுகிறார்கள். நீங்க புரிந்து கொள்ளணும், ஒவ்வொரு தேர்தலின் போது இவர்கள் கொடுக்கிற வாக்குறுதி என்ன சிந்திச்சு பாத்துறீங்களா? இது வரைக்கும் வறுமை இல்லாத வாழ்க்கை தருவேன், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன், கல்வி இலவசமாக தரமாக வழங்குவேன், நல்ல சாலை வசதி செய்து தருவேன், சந்தை வசதி ஏற்படுத்தி தருவேன், மருத்துவம் சரியா தருவேன், குடிநீர் சரியா தருவேன், ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்தியன் 2 படத்துல கூட ஐயா கமலஹாசன் மிக்சி எடுத்துட்டு வந்தார், கிரைண்டர் எடுத்துட்டு வந்தார், ஃபேன் எடுத்துட்டு வந்தார், டிவியை மட்டும் மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்தார். காட்டலங்க, யாரோ தயாரிப்பு செய்து எடுக்கக்கூடிய படத்தில் கூட அவர்கள் கூட்டணி சார்ந்த கட்சிகள் இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய பெயர் கெட்டுவிடக் கூடாது என்பதுல அவ்வளவு தெளிவா இருக்காங்க. கமலஹாசன் ஐயாவுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்கல்ல, மக்கள் நீதி மய்யம் என்ற ஒரு கட்சி வந்தது, அதற்கு வாக்கு செலுத்தினீங்க. எங்க அந்த கட்சி சொல்லுங்க? சும்மா இருந்த டிவியை டார்ச் லைட்டை விட்டு உடைச்சாருங்க அவரு. அது ஒரு டேக்ல எடுக்கல, 17 டேக் போச்சு, 17 டிவி உடஞ்சது. எல்லாம் வேடிக்கை பார்த்தீங்க, ஒரு நடிகர் வந்து விட்டார் அதனால அவருக்கு நம்ம, அவர் பெரிய நடிகர், சிறப்பானவர், நம்ம வந்து நல்லாத்தையும் செஞ்சிருவார். என்னைக்காவது கமலஹாசன் ஐயா ஒரு கேள்வி கேட்டோம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லி பாத்துறீங்களா? உங்ககிட்ட சுத்தி சிதம்பரம் வழியா வந்து மயிலாடுதுறை கட் பண்ணி சீர்காழியை நோக்கி நாகப்பட்டினத்தை தொட்டு கரூர் வந்துருவார். டைரக்டாவே கரூருக்கு இப்படியே வந்துடலாம், தஞ்சாவூர் திருச்சி குளித்தலை வழியா கரூருக்கு வந்துடலாம். ஆனா அவர் அப்படி வரமாட்டார், நேரம் நாகப்பட்டினம் விட்டுருவார் வண்டியை, சீர்காழிலேருந்து நாகப்பட்டினத்திலிருந்து தஞ்சாவூர் வருவார், தஞ்சாவூர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவார், அங்கேருந்து மயிலாடுதுறை போவார், அப்புறம் கும்பகோணம் வந்து குளித்தலை வந்து தான் கரூர் வருவார். இப்படித்தான் பதில் சொல்லுவார். இவர்கள் தான் வந்து நாட்டை செழுமைப்படுத்த போகிறாங்கன்னு அவங்களுக்கும் ஓட்டு போட்டோம். ஆனால் கத்தி கத்தி சாகிறோம். நாங்கள் வந்தால் கல்வி இப்படி இருக்கும், நீர்நிலைகள் இப்படி பராமரிப்போம், ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க படிச்சிருக்காங்களா, இவங்களுக்கு பண்பு இருக்கா, படிச்சிருக்கணும் கூட இல்லை, மக்களை மக்களாக நேசிக்கிறாங்களா, உலக அரசியல் தருகிறதா, உள்ளூர் அரசியல் தருகிறதா, என் பிரச்சனை தெரியுமா, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவாரா, எனக்காக போய் சட்டமன்றத்தில் பேசுவாரா, இது எது ஒன்றையாவது பார்த்துருக்கோமா? பார்த்துருந்தா எங்கள் அக்கா ஜோதிமணிக்கெல்லாம் மீண்டும் ஓட்டு போட்டிருப்போமா? என்ன செஞ்சாங்க அவங்க? திருதுப்புன்னு செவரியாரி குதிக்கிறாங்க, கூட்டத்துலேருந்து கம்பத்தை ஏறி தாண்டாங்க, தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க, முடியை பிச்சுக்கிறாங்க, என்னை திட்டிப்பிட்டாருன்னு அழுகுறாங்க. இதுக்காக மட்டுமே ஓட்டு போட்டிங்கன்னா சொல்லுங்க, மணிக்கணக்காக நாங்களும் ஒப்பாரி வச்சு அழுகுறோம், சொல்லுங்க என்னங்க நடக்குது? ஒன்றை சொல்றேன், அறிவிச்சிருந்தவர்களே கை சின்னத்துக்கெல்லாம் செலுத்துகின்ற வாக்கு நம் கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தையை நாமே கழுத்தை நெறித்து கொள்வதற்கு சமம். காங்கிரஸ் கட்சிக்கு நாம் செலுத்துகின்ற வாக்கு தமிழக தலைமுறையை அழிக்கக்கூடிய வாக்கு. அதே போன்றுதான் பாரதிய ஜனதா கட்சி, அவங்க பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க எதுக்குனாலும் தமிழ், தமிழ்நாடு, இதுதான் அவங்களுக்கான அரசியலாக இருந்தது. ஆனா இன்றைக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற வார்த்தையே இல்லை, வார்த்தை இல்லை. ஒரு காலத்தில் சொன்னார், இங்கே ஸ்டாலின் அடித்தார் கில்லி, அதிர்ந்தது டெல்லினார். ஒன்னிங்கானும் போ, ஏங்க தமிழ்நாட்டோட பேர் இல்லை, நாங்கள் போராடுறோம், போராடுவோமுங்க. அப்போ எதுக்குங்க 40 நமதே நாளையும் நமதே அமுச்சு விட்டீங்க? 40 பேர் அங்கே என்ன செய்கிறாங்க? செம்பு விளக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்குறேன். என்ன பண்ணிட்டாங்க? பாராளுமன்றத்தை அதிர செஞ்சுட்டாங்களா? பேசி தமிழ்நாட்டை சேர்த்து விட்டாங்களா? சிறப்பு உதவிகளை வாங்கி கொடுத்துட்டாங்களா? தார்மீகமான கேள்விங்க. நான் 20 ரூபா தர்றேன், எனக்கு 20 ரூபாய்க்கான அந்த விழுக்காட்டுக்கான சலுகையை கொடு. பீகார் மாநிலம் 30 ரூபா தர்றானா, 30 ரூபாய்க்கான சலுகையை கொடு. இதை கூட கேட்டு பெற முடியாத இவர்கள் என்னத்தை கிழிச்சிட போறாங்க? நம்ம இங்கேருந்து வாக்கு செலுத்தணும், என்ன பண்ணிட்டு வாங்க இங்கேருந்து? இங்கே எதற்கெடுத்தாலும் பேசக்கூடிய, அழக்கூடிய, போராடக்கூடிய அக்கா ஜோதிமணி அவர்கள் என்ன பேசிட்டாங்க இப்பாங்க? கரூர் மக்களுக்காக போன உடனே என்ன பேசினாங்க? அவங்கெல்லாம் உறுதிமொழி எடுத்ததெல்லாம் நீங்கள் பார்க்கலையே. அண்ணா வாழ்க, பெரியார் வாழ்க. எங்க அண்ணாவுக்குமே பெரியாருக்குமே ஆகாதுங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசி கழுவி ஊற்றிக்கிட்டதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு தான் அரசியல் பேசுகிறாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா?
உங்களுக்கெல்லாம் மானரோசமே கிடையாதா, எங்க அண்ணன் வைக்கோட்டை போய் கேளுங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவார், போய் கேளுங்க. ஒரு பெரிய கனவுக்காக இலக்கிற்காக ஓடி வர்ற பிள்ளைங்க ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு அம்மா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கிறது, வாங்க உங்க டீம்ல பெரிய ஆளை கூட கூட்டிட்டு வாங்க, ரெண்டு சேர் அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று போடுவோம், நான் உட்காடுறேன், இல்லை நான் வேண்டாம், என் தங்கச்சி அபிநயா இல்லை அவளும் வேண்டாம், வேட்பாளராக நின்றுட்டா, இன்னும் எங்கள்கிட்ட கீழே இருக்காங்க, இன்னும் மாணவர் பாசறை மழலையர் பாசறை அப்படி உட்கார வைப்போம். உட்கார வச்சுட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு வரையறைகளை பேச விடுவோம். மாண்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவங்க உட்காரட்டும், திமுகவினுடைய கொள்கை கோட்பாடை பேசட்டும், வென்று விட்டால் நம்ம போயிடுவோம். என்ன கொள்கை இருக்கு? மாநில சுயாட்சி உங்களுடைய கொள்கை. அண்ணா என்ன சொன்னார் தெரியுங்களா, மாநில சுயாட்சிக்கு அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடுன்னு பேசினாரு. அப்புறமா அவரே திராவிட நாடு கொள்கையை கைவிட்டார். அந்த இல்லாத திராவிடத்துக்கு ஒரு மாடலை உருவாக்கித்தான் இந்த மாடல்கள்லாம் சுத்திட்டு இருக்கு. கேட்டா திராவிட மாடலுங்குது. இங்கேயே இன்னும் ஒன்னு என்ன சொல்றது, நம்ம வீட்டு பிள்ளைக்கு 5 ரூபாய்க்கு பலூன் வாங்கி கொடுக்க காசுல ஆட்டக்காரிக்கு 500 ரூபான்ற மாதிரி வாருங்கள் இந்தியாவை காப்பாற்றுவோன்றார். யார் ஐயா? ஸ்டாலின் தான். போயிருங்க பின்னாடியே விளங்கிரும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தன் வரலாற்றை தன் இனத்தை தன் மொழியை தன் பண்பாட்டை தன் கலையை அறியாதவன் ஒருபோதும் அந்த மண்ணில் சுதந்திரமாக வாழ தகுதியற்றவன். நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம இன்னும் பல பேருக்கு நம்ம குலதெய்வம் என்னன்னு தெரியலையே, நம் வாழ்ந்த வாழ்வியல் என்னன்னு தெரியலையே, நம்மளுடைய காதல் என்னவென்று தெரியலையே, நம்மளது களவு என்னவென்று தெரியலையே, நம் வாழ்ந்த நெறிமுறைகள் என்னவென்று தெரியலையே, நாம் செத்து போயிட்டால் எப்படி புதைக்கணும் எப்படி எரிக்கணும் எது ஒன்றும் தெரியலையே. யார் முன்னாடி உள்ளவங்க சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டுக்கிறோம். அப்படித்தானா? அப்படித்தானா? எதற்கு இத்தனை இலக்கியங்கள், இத்தனைக்கு சங்ககால நூல்கள், நாம் வாழ்ந்த வரையர்கள்? ஒரே ஒரு இனம் மட்டும்தாங்க. நீ எப்படி பாட வேண்டும், எப்படி இலக்கியம் வகுக்க வேண்டும், எப்படி இலக்கணம் வகுக்க வேண்டும், வார்த்தை எப்படி இருக்கணும், எழுத்து எப்படி இருக்கணும், சொல் எப்படி இருக்கணும், பண் எப்படி இருக்கணும், உன்னுடைய நடனம் எப்படி இருக்கணும், நாட்டியம் எப்படி இருக்கணும், நடை எப்படி இருக்கணும், உடை எப்படி இருக்கணும், எல்லா இலக்கணத்தையும் வகுத்தது தமிழனுடைய தொல்காப்பியம் மட்டும்தாங்க. காதலிப்பதை கூட நீ எப்படி காதலிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறான். சண்டை போடுவதை கூட, ஊழல் வந்தால் பிரிவதை கூட நீ எப்படி ஊழல் கொள்வாய் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறான். ஒரு காதலன் ஒரு காதலை விட்டு பிரிந்து விட்டால் காதலி என்ன துயரப்படுவாள், அவள் என்ன நோய் கொள்வாள், அதற்கு என்ன மருந்து என்பது வரைக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறான் தமிழ். இதை விடவாங்க உங்களுக்கு இன்னொரு இனத்திற்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக வாழ முடியாது. நாம் தான் 1000 ரூபாய்க்கு கையேந்துகிறோம். நாம் தான் ஒரு நிலத்தை காப்பாற்றுவதற்காக தன் மொத்த குடும்பத்தையும் பலி கொடுத்து அந்த இனத்தின் விடுதலைக்காக உயிர் தொடுத்து நின்றார் நமது தலைவன். அவனுடைய வம்சாவளிகள் தான் நாம், அவனுடைய வம்சாவளிகள் தான். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம், 1000 ஓவா ஒரு குவாட்டர் ஒரு கோழி பிரியாணி. அதுவும் ஈரோடில் நான் பார்த்தேன் தேர்தல் நடந்தபோது, ஒவ்வொரு வீட்டு கதவுலையும் ஒரு கிலோ சிக்கன் மாட்டியிருக்கும். காலையில் எழுந்திரிச்சு போனீங்கன்னா பால் பாக்கெட் போடுவாங்க இல்லை, அந்த மாதிரி சிக்கன் தொங்கும். நீ ஓட்டு போட்டாலும் தொங்கும், ஓட்டு போடலனாலும் சிக்கன் தொங்கும். கறி கொடுத்து நம்மளுடைய வாக்குகளை வாங்கணும். ஏன் கறிக்கு செத்து போன பையன் நினைக்கிறாங்க, காசுக்கு செத்து போன நம்மன்னு நினைக்கிறாங்க, கோட்டருக்கு செத்து போன நம்மன்னு நினைக்கிறாங்க. அதை விட பெரிய கொடுமை, இந்த வாட்டி விக்கிரவாண்டியில் கூட்டிகிட்டு போய் மண்டபத்தில் அடைச்சிட்டாங்க. நாங்கள் வண்டியில் போயிட்டு இருந்தோம், மண்டபத்துக்குள்ளே அந்த சாமியானா போட்டு ஆட்களை வச்சுருக்காங்க. என்னன்னு ஏதோ சத்தம் கேடுச்சு, என்னென்னு குனிஞ்சு பார்க்குறோம், ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு டிவி, அதில் என்னமோ ஒரு நாடகம், அது என்ன நாடகம்னு என்னமோ ஒரு நாடகத்தை போட்டு பெண்களை பார்க்க வச்சுருக்காங்க. அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பலை, நாடகம்தான் அந்த காலை தொடங்கி இரவு வரைக்கும். நம்மளால தான் 11:30 வரைக்கும் நாடகம் பார்க்குற கேஸ்லாம் இருக்குல்ல, உட்காந்து நாடகம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இங்கே நாட்டினுடைய பொருளாதாரம், கேஸ் சிலிண்டர் ஏறி போச்சு, மின்சார கட்டணம் ஏறி போச்சு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறி போச்சு, ஒரு கிலோ தக்காளி மறுபடியும் 75 ரூபாய்க்கு வந்து நிற்கிது, வெண்டைக்காய் ஏறி போச்சு, பச்சை மிளகாய் ஏறி போச்சு. எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, பாரதி கண்ணம்மா முடிஞ்சிச்சு அது தெரியல என்னன்னு. பாரதி கண்ணம்மாவோட சேர்ந்தாங்களா சேரலையா, அந்த இப்போ என்ன உப்பு புளிகாரமா என்னவோ போடுறாங்க. பாண்டியன் ஸ்டோர், இந்த பாண்டியன் ஸ்டோருங்க கிட்டத்தட்ட 10 தலைமுறை தாண்டி 11வது தலைமுறை ஓடிட்டு இருக்கு. அதையும் நம்ம ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கு இதை பற்றி கவலையே இல்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதா ஒரு கவலையும் இல்லை. செய்தி தெரியுமா என்று கேளுங்க, இலங்கை கடற்படை கடலோடி மக்களை அடித்து எடுத்து செல்கிறான், எந்த பொதுமக்களுக்கு தெரியும், சமவெளி மக்களுக்கு தெரியும் சொல்லுங்க. காவிரியில தண்ணி வரல போராட்டம் யார் கண்டுக்கிறா தெரியல.
ஏன்னா எதை பார்க்கணும் எதை பார்க்க வேண்டாம், எதை தெரிஞ்சுக்கணும் எதை தெரிஞ்சுக்க வேண்டாம். நமக்கு அரசியல் புரிதல் இல்லை. அரசியல் அறிவு என்றைக்கு ஒரு சாமானிய மக்களுக்கு வருகிறதோ அன்றை நீ ஆட்சிக்கு வருவாய், இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளில துரத்தப்படுவாங்க. அரசியலில் லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, திருட்டு இருக்காது, பொய் இருக்காது, களவு இருக்காது, நேர்மை மட்டும்தான் இருக்கும், உழைப்பு மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்களை பாருங்கள். படுத்த பிள்ளைகள் வீடு வீடாக வந்து உங்கள்கிட்ட நாங்கள் ஓட்டு கேட்டோம், நாங்கள் என்ன செய்யலை சொல்லுங்க, என்ன செய்யலைங்க? இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கிற கருவேல மரங்களை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் ஓய்வெடுத்து உறங்குவதை காட்டிலும் அடுத்த தலைமுறைக்கான நீர் தேவை பாதுகாப்பு என்று கருவேல மரங்களை அகற்றணும். ஒரு நாளொன்றுக்கு கூட விடாமல் 10 லட்சம் இல்லை பல கோடி பனை திட்டத்தின் மூலமாக பனை விதைகளை நட்டு நீர் தேக்கங்களை உருவாக்குவதற்கான, நீர் தேக்கி வைப்பதற்கான வேலையை செய்தோம். சுற்றுச்சூழல் பாசறை என்று ஒன்று கட்டி ஊர் ஊராக மரங்கள் வைத்து கொண்டு திரிந்தோம். நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் செலுத்தாமல் போங்கள் என்று நீங்கள் கொடுத்த லஞ்ச பணத்தை 5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 85 லட்சத்துக்கு மேலே கொடுத்த பணத்தை திருப்பி மீட்டு உங்கள் கையில் கொடுத்தோம். உடல்நிலை முடியவில்லை என்று ரத்தத்திற்கு நீங்கள் ஏங்கி தவித்த போது தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியாக குருதி கொடை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் என்று சொல்லும் அளவிற்கு ரத்தத்தை தானமாக வழங்கினோம். வீரக்கலை பாசறை என்று ஒன்று கட்டி அழிந்த தமிழுடைய வீரக்கலைகளை மீட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தினோம். வீர தமிழர் முன்னணி என்று ஒன்று கட்டி தமிழுடைய மாண்புமிக்க தொன்மையான பக்தி இலக்கியங்களை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டு வந்து பெருவுடையார் கோவில், தஞ்சை பெருவுடையார் கோவில் ஏறாத தமிழை கோபுர கலசத்தில் ஏற்றி முடித்தோம். என்னங்க செய்யல நாங்க? உன்னே ஒண்ணுதாங்க பண்ணல. இந்த திருட்டு கும்பல் மாதிரி நாங்க திருடல, அது ஒன்றுதான் செய்யல. அதை செய்தால்தான் நீங்கள் வாக்கு செலுத்துவீர்களா? பொய் சொன்னாதான் ஓட்டு போடுவீங்களா? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய்னு பேசினாங்க வந்து, அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு பேசினாங்க. அந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் முறையாக கொடுக்கப்படுதானா? அதுவும் இல்லை. இந்த கொடுக்குற காசு 1000 ரூபாய் வாங்கி நான் 12 மாதமும் 1000 ரூபா வாங்கி பேங்க்கில் டெபாசிட் பண்ணி 12000 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன்னு ஒரு பெண் சொல்லும். என் பிள்ளைக்கு கல்விக்காக சேர்த்து வச்சுருக்கேன். அதில் இந்த டிவி விளம்பரங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் வாங்கித்தான் நான் தன்மானத்தோடு வாழுகிறேன். இதுக்கு முன்னாடி என்ன தன்மானமே இல்லாமல் வாழ்ந்தம்மா? ஸ்டாலின் ஐயா வந்து இந்த 1000 ரூபா கொடுத்தப்பறம் தான் தன்மானத்தோட வாழ்றமா? இந்த 1000 ரூபாய் எங்கிருந்து வருது? எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் யோசனையில் உதித்த, கண நேரத்தில் உதித்த அந்த யோசனை டாஸ்மார்க் கடையின் மூலமாக ஒரு நாளைக்கு உங்கள் குடும்பத்திலிருந்து 400 ரூபாயை பிடுங்கி கொண்டு கிட்டத்தட்ட மாதம் 12000 ரூபாய் உங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு 1000 ரூபாயை திருப்பி மாதம் உங்கள்கிட்ட கொடுத்து பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பெருமையாக எழுதி போட்டுக்கிறாங்க, பெருமையாக. ஒரு ஊரில் நான் பார்த்தேன், உங்களுக்கு டாஸ்மார்க்கை வழங்கிய கட்சி திமுகன்னு எழுதிருந்துச்சு. உண்மையாக எழுதிருந்துச்சு. என்ன எழுதுறதுன்னு தெரில, கண்டராய பிள்ளைகளுக்கு எதை எழுதுங்கன்னு எழுதி போட்டாங்க. நாங்கள் வந்தவுடன் நீங்கள் வங்கியில் வைத்திருக்கக்கூடிய 5 பவுன் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு தள்ளுபடி பண்ணாங்க? வாங்கினீங்களா யாராவது? 5 பவுன் நகை வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட வலு இருக்கா? இப்போ நாளுக்கு தான் தங்கம் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, அடிப்படை வசதிகள் இல்லை, நீங்கள் கொடுக்குற வரியெல்லாம் எங்கே தான் போகிறது? அண்ணன் வச்சுருந்தார்ல பாருங்க, ஒரு 500 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு. ஒரு கூலி தொழிலாளி காலையில் 7 மணிக்கு வேலைக்கு செல்கிறான் ஒரு உணவு பொட்டலத்தோடு. காலையில் இறங்கி வேகாத வெயிலில் வயலில் வெட்டுகிறான். 7 மணியிலிருந்து 11 மணிக்கு ஒரு சின்ன தேநீர் அவ்வளவுதான் தருவாங்க. அந்த தேநீரை கொடுத்து விட்டு 3 மணி வரைக்கும் வேலை செய்கிறான். 3 மணிக்கு கையில் எடுத்து போயிருந்த அந்த கஞ்சியை குடிச்சிட்டு 3 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் கால் கடுக்க அந்த சேத்து புதரில் நின்று முள் குத்த, சின்ன சின்ன பூச்சிகள் கடிக்க, விஷ பாம்புகள் வந்து அதை பயமுறுத்த, சில நேரம் அதுவும் கடிக்க, உயிரை பணயம் வைத்து கிட்டத்தட்ட 7 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணிக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வெளியில் வந்து கரை ஏறி காலை கழுவிட்டு அந்த சேற்று உடம்போடு வழிகின்ற வேர்வை துளிகள்லாம் மொத்தமாக அவன் உடம்பில் இருந்த அத்துணை சத்துக்களும் கீழே இறங்கி 500 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவதற்கு அவன் படுகின்ற பாடு எவ்வளவு. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் கையில் எப்படி இவ்வளவு கோடி கோடியாக பணம் புரண்டு கொண்டிருக்கிறது? நீங்கள் நெத்தி வேர்வை நிலத்தில் செஞ்சு உழைச்ச பணத்தை தான் வரி பணமாக எடுத்துக்கொண்டு போகிற, நீங்கள் காலில் போகிற செருப்புலேருந்து கடிச்சு திங்கிற கடலை மிட்டாய் வரைக்கும் வரி கட்டுறீங்க. அதை வைத்துத்தான் இவர்கள் கோடி கோடியாக புரள்றாங்க. ஒருத்தர் நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா இது வரைக்கும்? தேர்தல் வந்தபோது இத்தனை இன்னோவா கார்களில் வரக்கூடிய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், வார்டு செயலாளர், கிளை செயலாளர், என்னைக்காவது தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்கள் மத்தியில் வந்து உங்கள் பிரச்சனைகள் என்ன, தீர்க்கப்பட்டதா தீர்க்கப்படலையா சொல்லுங்கள் என்று கணக்கெடுப்பு செய்ததுண்டா?
உங்கள் பகுதிக்கு வந்ததுண்டா? சாக்கடை வாசல்ல ஓடிக்கொண்டிருக்கிறது சரி செய்கிறேன் அப்படின்னு பக்கத்துல நின்று வேலை பார்த்தது உண்டா? இல்லை. வாக்கு வாங்குற வரை இந்த ஆடு வந்து வெட்ட போறதுக்கு முன்னாடி கசாப்பு கடைக்காரர் என்ன பண்ணுவார்? நிறைய இலை தலைகள் எல்லாம் கொடுப்பார், தண்ணியா கொடுப்பார். ஏன்னா ஆடு அப்பதான் நம்பி கழுத்தை நீட்டும் என்பதற்காக. அது ஒன்றுதான் நம்மளுக்கு இந்த கொடுக்கப்படுகின்ற பிரியாணி பொட்டலங்களும் இந்த கோட்டரும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப இந்த காலை உணவு திட்டம், அது வேற நான் அந்த அப்பா சொல்லிட்டேன் இந்த அப்பா சொல்லிட்டேன்னு எல்லாம் அழுகுறாங்க. உங்ககிட்ட பிள்ளைங்க அந்த பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்டுட்டு வந்து சொல்லுங்க நல்லா இருந்ததுன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்கும். நான் வந்து ஒரு சில பள்ளிக்கூடங்கள்ல சரியா போடுறாங்களா என்னவோ, நான் ஒரு ரெண்டு மூணு பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்தேன். இந்த காலை உணவு திட்டம் போட்டு இவர் செக் பண்ணுறாராம்மா. அவர் என்ன பண்ணார், முதல்ல கொஞ்சம் கரண்டியில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தார், அதோட விட்டுட்டு வந்திருக்கலாம்ல, அடுத்த குண்டானில் போய் அதை எடுத்து சாப்பிட்டு அதிலே போட்டு வரார், அதிலே போட்டு வரார். அவர் உண்டு விட்டு தூக்கி எறிகின்ற சாப்பாட்டை அவர் போடுவதும் நீங்கள் தின்பதுமாகத்தான் நீங்கள் இருக்க நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைங்க நாங்கள் வகவையாக உங்களுக்கு பிரியாணி போடணும்னு நினைக்கிறோம், எங்களை தூக்கி எறிய நினைக்கிறீங்க. உங்கள் பணத்தை உங்களுக்கே செலவு செய்ய நாங்கள் நினைக்கிறோம், உங்கள் பணத்தை அவர்களுக்கும் செலவு செய்ய அவர்கள் நினைக்கிறார்கள். உங்கள் வீட்டு பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது? ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பில் மகேஷன் சொல்றார், அரசு பள்ளிக்கு தேவையான நிதி உதவிகளை செல்வந்தர்களே தாருங்கள், கணவான்களே தாருங்கள், பெரும் உதவி செய்பவர்களே தாருங்கள் என்று கேட்கிறார். எங்க அண்ணன் அவர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரே நினைப்பு நினைச்சு ஒரு கையெழுத்து போட்டார்னா போதும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பள்ளிக்கூடத்துக்கு தேவையான சலுகையும் செஞ்சு முடிச்சிடலாம். இவர் கையேந்த வேண்டியதில்லை, அவ்வளவு பணங்களை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். எங்கிருந்து வருது இந்த காசு? என்கிட்ட இல்லை, உழைச்ச என்கிட்ட இல்லை பணம், உழைக்காத அவர்களிடம் எப்படி போனது? உங்களால் தான் போனது. நீங்கள் கொடுத்த அதிகாரத்தின் பொருட்டு நேர்மையற்றவர்கள் கையில் நீங்கள் கொடுத்த அதிகாரத்தினால் போனது தான். சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் வாக்கிற்கு பணம் கொடுக்க வரும்போது அந்த காசை பெற்றுக்கொண்டு இந்த காசு உனக்கு எப்படி வந்தது, எப்படி வந்துச்சு? 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பால் விற்பனை செய்து கொண்டிருந்த உனக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்தது கேட்கணும்ல நாம. எங்க அவங்க வீட்டு புள்ள போறதுக்கு தனி விமானம் இருக்குங்க, நம்ம வீட்டு புள்ள ஒரு சைக்கிள் வாங்கி கேட்டு ஒரு மாசமா அழுகுறம் வாங்கி கொடுக்க முடியல, தனி விமானம். ஒரு காலத்துல மணிநிதி சோழன் மாட்டை கொண்டு விட்டாருன்னு மன்னனுடைய மகன், அந்த புள்ள மேல தப்பு கிடையாது, அவன் அந்த இளவரசன் போகிறதுக்குன்னு பிரத்யேக வழி வச்சிருக்காங்க, சிறப்பு பாதை, அதுல வேற யாரும் நடக்கக்கூடாது, அதுலதான் அவர் போனார். இத்தனைக்கு ஏதாச்சும் விலங்குகள் வந்துருமேன்னு அந்த தேர் முழுக்க சலங்கை கட்டி இருந்தது, தவறுதலாக கன்றுக்குட்டி தான் வந்தது, அதை ஏற்றி கொண்டு விட்டாருன்னு அந்த பசு போய் அந்த ஆலய மணி அடிச்சதுன்னு அது வரைக்கும் அந்த ஆலய மணியினுடைய ஓசையை மன்னன் கேட்டதே இல்லை. ஏன்னா எந்த குற்றமும் நடந்ததில்லை. முதல் முறையாக கேட்டோன்னே அந்த ஆசிரியர் கேட்டோன்னு அவன் அதிர்ந்துட்டான். வந்து பார்த்தோன்னா பசு அடித்து கொண்டு இருக்குது, விசாரிக்கிறார். இந்த மாதிரி கன்றுக்குட்டி அப்போ உள்ள அமைச்சர் சொல்கிறார், கன்றுக்குட்டி தப்பாக தாங்க வந்துருச்சு அப்படின்னு. எப்பவுமே அமைச்சர்கள் என்ன செய்வாங்க, மன்னருடைய மகன் இளவரசனை காப்பாற்றணும்னு நினைப்பாங்களே. இந்த இப்போ கூட பாருங்க, நேற்று வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நடுவில் பெஞ்ச போட்டு வச்சுட்டு பின்னாடி உட்கார்ந்துருக்கிறார் எங்கள் அண்ணன் திருச்சி வாழ. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு, ஒரு ஓரத்தில் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி செய்வாங்க. அதனால இவர் சொல்லிட்டார், மண்ண அமைச்சர் போய் சொல்கிறார், இல்லை இல்லை நம்ம தம்பி மேலே ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு. இப்போ நடந்துருந்துன்னு வச்சிங்களேன், உடனே மன்னர் என்ன செஞ்சார், ஏமான இருந்தானா யார் மானம் இருந்தானா, இவனையும் தேரலையை காலில் ஏற்று கொல்லு, அப்போ தான் அந்த தாயினுடைய வழி என்னன்னு எனக்கு தெரியும், இந்த தப்பை நான் மீண்டும் செய்ய முடியாது அப்படின்னு கொண்டு விட்டார். இப்போ நடந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பசுமாட்டு மேலேயும் கண்ணுக்குட்டி மேலேயும் கேஸ் போட்டிருப்பியான். என்ன திமிர் உனக்கு, நீ கார் மேலே ஏறி கார் சேதமாயிடுச்சுருவியான். இதுதான் இப்போ நடக்கிற ஆட்சி. நாங்கள் வச்சிருக்க சும்மா காரா? ஒரு காருமே வச்சிடல, எனக்கு எழுதுறாங்க வட்ட வட்டமாக வந்து. நாங்கள் வச்சிருக்க சும்மா காரா? பென்ஸ் என்ன ஹம்மர் கொம்மர் இதெல்லாம் வச்சிருக்கோம். நீ வந்து உளுந்து காரை டேமேஜ் பண்ணிட்டுன்னு பசுவும் செத்து போன கண்ணுக்குட்டி மேலையும் கேஸை போட்டு சோழியை முடிச்சிருப்பாங்க. இது மக்களாட்சி, அது மன்னராட்சி. எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று முடிவு செய். தமிழர் நாட்டில் தமிழ் மக்களுக்கான அதிகாரம் வெல்ல வேண்டுமா, அல்லது நிலத்தை வளத்தை கொள்ளையடித்து தங்கள் குடும்பத்திற்கு சொத்து சேர்க்கக்கூடிய இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் நீள வேண்டுமா என்று நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த மின்கட்டண உயர்வுகள் கட்டுப்படுத்தப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மீண்டும் சரி செய்யப்பட்டு காவிரியினுடைய உரிமை முற்றுமுழுவதுமாக தமிழர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து தமிழ்நாட்டில் மக்கள் அமைதியாகவும் வளமாகவும் வாழ்வதற்கான சூழ்நிலையை தமிழக அரசு உருவாக்கிட வேண்டும். மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய வரிகளை மட்டும் பெற்றுக்கொண்டு நமக்கான செய்ய வேண்டிய
சலுகைகளை கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் மறைத்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து நாம் தமிழர் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது. உடனடியாக தமிழக அரசு கவனம் எடுத்து சட்டம் ஒழுங்கை பாருங்கள், எங்கு பார்த்தாலும் கஞ்சாவும் கள்ளச்சாராயமாக இருக்கக்கூடியதை ஒடுக்குங்க. நீங்கள் வாடகைக்கு கொண்டிருக்கக்கூடிய பேரிச்சம்பளத்திற்கு விற்பனை செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த இரும்பு கரத்தை மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டு வந்து அதனால் இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை அடக்கி சாராய மது விற்பனையை நீங்கள் தடுத்து நிறுத்தி டாஸ்மார்க் கடைகளை மூடுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த நீங்கள் அதை மூட வேண்டும் என்று சொல்லி இயற்கையாக இருக்கக்கூடிய நிலத்தை வளத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்கான அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டிய எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கள், வலிமை தாருங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரக்கூடிய நம் ஆட்சி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக நன்றியுரை வாசிக்க நாம்